சன் மியூசிக் நேயர்கள் எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் விஜே ஆஷிக். இன்றைக்கி நம்ம சாட் பாக்ஸ் வித் ஆஷிக்கில் வந்து ஒரு ஆக்ட்ரஸ் வந்திருக்காங்க. அவங்கள பற்றி சொல்லணும் அப்படின்னா என்ன சொல்லலாம், ஃபஸ்ட்டு வந்து அவங்க பொண்டாட்டி அப்படி சொல்ல முடியாது, ஏன்னா அந்த மாதிரி ஒரு பாட்டு வந்து பயங்கர ஹிட் ஆச்சு. அதுக்கடுத்து இப்போ ஒரு பாட்டு பண்ணியிருக்காங்க, ஒரு படத்தில் ஒரு பாட்டு வந்துருக்கு, செல்லக்குட்டி அப்படின்னு சொல்லி. இந்த மாதிரி நிறையா வந்து கொஞ்சம் மாதிரியே நடிக்கக்கூடிய ஒரு ஆக்ட்ரஸ் வந்துருக்கிறாங்க, சுபிக்ஷா. ஹாய் சுபிக்ஷா, எப்படி இருக்கீங்க? ஹாய், ரொம்ப நல்லா இருக்கேன். என்னை பற்றி நீங்கள் கொடுத்த இன்ட்ரோடக்ஷனுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஆனால் ஒரு ரெக்வஸ்ட், என்னங்க அந்த கண்ணாடி கொஞ்சம் கழட்டி இல்லாமல், கண்ணு வலி பரவாயில்லையா? பரவீனோ அப்படின்னு சொல்லப்பட்டு கலட்டிடுற விடுங்க. ஐயோ, கண்ணாடி போட்டாலே அப்படி ஆயிடுது. அப்படி வச்சுக்கிற மட்டுமா? ஸோ எப்படி போயிட்டு இருக்குது உங்களுக்கு? எப்படி இருக்கீங்க ஆஷிக்? நல்லா இருக்குங்க. சூப்பர் சூப்பர், நல்லா நீட்டாக நிம்மதியாக வெரி குட் போயிட்டு இருக்குது. உங்களுக்கு எப்படி போயிட்டு இருக்கு எல்லாம்? என்ன என்ன தம்ஸ் அப், எக்ஸாம்க்கா போயிட்டு இருக்கேன். ஆல் தி பெஸ்ட் சொல்றீங்க, சூப்பரா போயிட்டு இருக்குன்னு சொன்னீங்களா? ஓகே ஓகே ஓகே. நான் வர ரோல்ஸ்லாம் வந்து உங்களுக்கு ரொம்ப நேச்சுரலான ரோல்ஸ் தான் உங்களுக்கு ப்ரிஃபர் பண்ணுறாங்க. இப்போ கடுகா இருக்கட்டும், அதுக்கப்புறம் கோலிஸ்வரா டூவாக இருக்கட்டும், அதெல்லாம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு பக்கத்து வீட்டு பிள்ளை, பக்கத்து வீட்டு பிள்ளைய வந்துட்டு எப்படி நம்ம சைட் அடிப்போமோ அதே மாதிரி தான் உங்களை தியேட்டரில் வந்து சைட் அடிக்கிறாங்க. ஸோ அதெல்லாம் இப்போ எப்படி பார்க்குறீங்க? அது முன்னாடி என்னென்ன நம்மளுக்கு வந்து ஒரு மாதிரி நேச்சுரலான ரோல்ஸ்னால் நம்மளை கூப்பிட்றாங்களே அப்படின்ற ஒரு இது இருக்கா? ஆக்சுவலாக ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஒரு மேக்கப் போட்டு ஆர்டிஃபிஷியலாக அந்த ஹேர்லாம் நிறையா பண்ணிவிட்டு அப்படிலாம் இல்லாமல் மேக்கப் போடாமையே நீங்கள் நேச்சுரலாக வந்து கேமரா முன்னாடி நிற்கலாம் அப்படின்றது எவ்வளோ பெரிய கான்ஃபிடென்ஸ். முன்னாடி எனக்கு இந்த விஷயம் எனக்கு செட் ஆகுமா ஆகாதா அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன் எனக்குள்ளே இருந்துச்சு. எப்போ இதெல்லாம் எனக்கு செட் ஆச்சு, ஒன்ஸ் கடுகுல கோலிஸ்வரா டூவில் ஆடியன்ஸ் எல்லாம் ஏத்துக்கிட்டாங்க அதை. அப்புறம் சாரியில நான் வந்தா ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆமாங்க, எல்லா சோஷியல் மீடியால நிறைய ஃபேன்ஸ் சொல்றாங்க சாரியில நிறைய போஸ்ட் பண்ணுங்க, படம் பண்ணுங்க அப்படின்னா. சோ எனக்கு கம்ஃபர்ட்டபிளா இருக்கு எனக்கு அந்த மாதிரி ரோல்ஸ் பண்றது. ஆக்சுவலா சூப்பர்ங்க, ஏன்னா அது வந்து நிறைய பேரோட அது பண்றது இல்லை அந்த மாதிரி. அதை பார்க்கும்போது டக்குன்னு ரிலேட் பண்ணிக்கிற மாதிரி ஒரு கேரக்டர் வந்து சூப்பராக இருக்குது உங்களுக்கு, அப்படியே பர்ஃபெக்டாக இருக்குது. தேங்க்யூ. அதுதான் பேர் வேறு சுபிக்ஷாவா? ஸோ சுபிக்ஷமாக இருக்கு எல்லாமே. நீங்கள் சொன்ன மாதிரி சுபிக்ஷான்ற பேர் வந்து நிறைய பேருக்கு கன்ஃபியூஷன் ஆகுது. ஏன்னா ஈஸியாக தான் அங்கே இருக்குது அந்த பேர் சுபிக்ஷா, SUBIKSHA. ஃப்ளேம்ஸ் போட்டு போகிறதுக்கு ஸ்பெல்லிங் சொல்லுங்கள். அது வந்து சுபிக்ஷா, சுபிக்ஷிகா, இப்படிலாம் வந்து நிறைய பேர் கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறாங்க. ஆமாங்க. ஸோ இந்த ஆஷிக் ஷோ மூலமா நான் அதை தெளிவுபடுத்துறீங்க. எங்கே உங்கள் ஃபோனு? மடியிலே வச்சுருக்கீங்களா? வெரி குட்டுங்க. நைஸ் நைஸ் நைஸ். அதாவது நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஆப்பு காலையில் எழுந்த உடனே என்ன பார்ப்பீங்க? காலையில் எழுந்தோடனே ஒன்று வாட்ஸ்அப்பாக இருக்கும், இல்லைன்னா இன்ஸ்டாகிராமாக இருக்கும். வாட்ஸ்அப்பாக இருக்கும் இல்லை இன்ஸ்டாகிராமாக இருக்கும். ஓகே. தென் உங்கள் வாட்ஸ்அப் டிபி? வாட்ஸ்அப் டிபி வந்து என்னாச்சு? வா, இது எப்போ எடுத்தது? 2 days before. அப்படி யாரால கேமரா காமிச்சிட்டீங்களா? ஆ, அப்படி காட்டுங்க. ஃபோனில் எத்தனை அலாரம் வச்சுருக்கீங்க? அலாரம் அது நினச்சதுக்கு வைப்பேன். நான் என்ன சொல்கிறது, திடீர்னு ஒரு சின்ன கேப் கிடச்சிது அப்படின்னா ஒரு தூங்குறோன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ ஒரு ஹாஃப் அன் அவருக்கு ஒரு சின்ன அலாரம் வைப்பேன். அந்த மாதிரிலாம் வைப்பேன். அப்புறம் இது மீ அண்ட் மை மாம். ஓ, மம்மி லவ். யா. இந்த வாட்ஸ்அப்பில் எவ்வளோ அன்ரீட் மெசேஜஸ் இருக்கு? இருக்கும் கிட்டத்தட்ட, அது ஒரு என் மெசேஜே ஒரு 4-5 இருக்கும்னு நினைக்கிறேன். அன்ரீட் மெசேஜ் வந்து 19 இருக்கு. என்னது 19-ஆ? ஆமாம், 19. பரவாயில்லையே, எல்லாம் படிச்சிருவீங்களா ஓரளவுக்கு? 19 இருக்கே. சூப்பர். இப்போ அந்த இன்ஸ்டாகிராம் இருக்குல்ல, அதில் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுற ஒரு 5 பேர் ரொம்ப பிடித்து ஃபாலோ பண்ணுறது? தோ சுபிக்ஷா அஃபீஷியல், கரெக்டா? எஸ். 41 பேர் தான் பண்ணிட்டுருக்கீங்க. ஆமாம். அதில் யார்? சிலம்பரசன் டிஆர், அதுக்கடுத்து த்ரிஷா பண்ணியிருக்கீங்க,
அதெல்லாம் உங்க பிடிக்கும்ல அவங்களெல்லாம் சரி நான் பாடு ரஜினி சார் பண்ணியிருக்கீங்க, கமல்ஹாசன் சார் பண்ணியிருக்கீங்க, இவங்களெல்லாம் ஃபாலோ பண்ணியிருக்கீங்க. ஆமாம், சமந்தா, ரஜினி சார், கமல் சார், சிம்பு சார், அப்புறம் நான் என்னோட படத்தில் ஒர்க் பண்ண டேரக்டர்ஸ் அவங்களாம். ஓகே, சூப்பர். லாஸ்ட்டாக உங்கள் ஃபோனில் எடுத்த செல்ஃபி? ஃபோனில் எடுத்த செல்ஃபி ஒரு நாலாவது ஃபோட்டோவை காட்டுங்க பார்ப்போம். நேற்று ஒரு ஃபோட்டோ ஷூட் பண்ணேன், அதனால செல்ஃபி கொஞ்சம் முன்னாடி போயிடுவோம். அப்படியா, காட்டுங்க கேமராக்கு. நீங்களாங்க இல்லை வேறு லுக்கில் இருக்கீங்க, நல்லா மேக்கப்லாம் இல்லாம மேக்கப் அதுதான் உங்களுக்கு செம்மையா இருக்குது சொல்றீங்க பாத்தீங்களா, நல்லா இருக்கு. அதுதான் பாக்குறதுக்கு அப்படி வா அப்படின்னு இருக்கு, ஆட்டோமேட்டிக்கா கை போகுது லைக்குக்கு அப்படி அப்படி போகுது. இப்போ வந்து இந்த ஃபுட் ஆப்லாம் இருக்குல்ல, அதுல வந்து என்ன லாஸ்டா ஆர்டர் பண்ணிருக்கீங்க? ஆர்டர் நவ இங்கேருந்து கேட்குது, இப்போ ஆர்டர் பண்ணுறேன், ஆர்டர் பண்ணலாம் சாப்பிட்டு போவோம். ஆமா, என்ன இது லாஸ்டா வந்து சாண்ட்விச் ஆர்டர் பண்ணிருக்கேன். சாண்ட்விச் ஸ்கொயர் பெருசாலாம் எதுவும் ஆர்டர் பண்ணலையா? நான் வெஜிடேரியன், நான் சாப்பிடுவேன். ஓகே ஓகே ஓகே. சாண்ட்விச். இந்த ஷாப்பிங்லாம் பண்ற ஆப் இருக்கும்ல, அதுல வந்து என்ன லாஸ்டா ஷாப் பண்ணீங்க? பெர்ஃப்யூம் ஆர்டர் பண்ணேன் லாஸ்டா. அப்படி? ஆமா. ஃபேவரட் எமோஜி, அதிகமா அனுப்புற எமோஜி? ஹாட், ரெட் டாட். ஹாட்டா? ஹாட். ஓ, ஹார்ட்டா? நான் ஹார்ட் அடினோட அப்படி ஒரு எமோஜியா இருக்கு. ஹார்ட், ஹார்ட், லவ் தான் ஃபுல்லா. லவ், ஸ்ப்ரெட் லவ் எவ்ரிவேர். ஸ்ப்ரெட் லவ். ஓகேங்க, சூப்பர்ங்க. உண்மையிலே ஃபோன் செக்மெண்ட் அருமையாக முடிஞ்சது. நெக்ஸ்ட்டு, ட்ரூத் ஆர் டேர். ரொம்ப கேள்விகள்லாம் இருக்குது, ரெண்டே கேள்வி தான். ஓ, ரெண்டு தான்? ரெண்டு கேள்வி தான். ஓகே, அந்த ரெண்டுலே ட்விஸ்ட் வச்சுருப்பீங்க அப்படி? ஆமாம், அந்த மாதிரிலாம் இருக்கும். உங்கள்கிட்ட அதிகமாக ஃப்ளர்ட் பண்ண ஆக்டர், ஹீரோ? என்னடா இப்படி பேசிகிட்டே இருக்கான் அப்படின்னு நினச்ச ஒரு ஆக்டர் நான் சொல்லணுமா? ஐயோ, என் கூட ஒர்க் பண்ண எல்லா ஹீரோஸும் சமத்து தாங்க. இல்லைங்க, சமத்து ஓகேங்க. அதாவது அப்படி அப்படி என்ன ஹாய் சுபி, ஹவ் ஆர் யூ, அப்படிலாம் இல்லை. சுபி, வாட் டூயிங், அப்படிலாம் சுபி கோயிங் ஃபார் டேட்டிங்? நோ 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 நோ, சீரியஸ்லி நோ. ஏங்க, சீரியஸ்லி நோ ட்ரூத். டிராவை உங்களுக்கு கொடுக்கணும் டார். சரி, நீங்கள் என்ன கொடுக்குறீங்க? நீங்கள் தான் பதிலே சொல்லியே. நான் தான் சொல்லிட்டேனே, இருக்கிற உண்மை சொல்லிட்டேனே. சரி, என்ன கொடுக்குறீங்க? நீங்கள் சொல்கிறது எது பண்ணால் எது வேணாலும் நான் பண்ணுவேன். சூரிய நமஸ்கார். எஸ், சூரிய நமஸ்காரம் எப்படிங்க பண்ண போகிறோம்? எப்படி ஸ்டார்ட்? அந்த கண்ணாடி வைக்கிறீங்களா? கண்ணாடி வச்சிடலாமா இப்போ? சரி, ஓகே. வணக்கம். என்ன வணக்கம்மா? வணக்கம் தானே, எப்படி வைக்கிறேன்? ஒன், கை எப்படி? ரெண்டு கை அப்ப. அப்பா எப்படி பண்ணுங்க? நானும் இப்படியா? என்ன குபேர பொம்மை மாதிரி இருக்கு. அப்புறம் சொல்லுங்க. என்ன பண்ணு, எப்படி இப்படி உட்காரமா ஓடுற மாதிரி? உங்களுக்கு உட்காந்து காட்டுங்க. எப்படிங்க? எனக்கு இந்த ட்ரெஸ் கம்ஃபர்ட்டபிளா இல்லங்க. அதுக்கு தாங்க உட்கார சொல்றாங்க. சரி, ஓகே. எப்படிங்க எப்படிங்க? கீழே போயிட்டு ரைட் லெக் பேக். ஓகே, பேண்ட் கிழிஞ்சிராத. அச்சா, லெக் பேக். ஏய், லெக் பேக். அப்ப குப்புறல உடனே நானு அந்த கை கீழே வைக்கணும். புஷ்யப்பா சொல்லுங்க. மலையற மாதிரியா? ஓகே. இன்னுமா? இல்லைங்க, சூரிய நமஸ்காரம்னா இதுதானா? இப்படி போட்டு பெண்ட் எடுத்து வச்சிருக்கீங்க நீங்க. இட்ஸ் ஓகே, ஃபைன். இதுக்கேவா எவ்வளவு கவுண்டிங்ஸ் பண்ணணும் தெரியுமா? இது ஆக்சுவலா எவ்வளவு பண்ணணும்? 108. 108 ஆம்புலன்ஸ் தான் வரும். அதுக்கப்புறம் இதை பண்ணி முடிச்சோடனே வேணா போனை போடுங்க, ஏத்தி அமைச்சிட்டு போவாங்க. ஐயோ, முரட்டுத்தனமான ஆளா இருக்கீங்க சொல்றீங்க. ஓகே, நீங்க நடிச்ச படத்துலயே ஏண்டா இந்த படத்துல நம்ம நடிச்சோம் அப்படின்ட்டு ஃபீல் பண்ண படம் ஏதாவது இருக்கா? இருக்கு, ஆனா படம் பேர்லாம் கேட்காதீங்க. இருக்கு இருக்கு. ஆமா, படம் பேர் சொல்லலாமா? அதான் கேட்காதீங்க, சொல்லிட்டேன். எப்படி அப்ப ஏதாவது நீங்க சொல்லி ஆகணும், இல்லைன்னா உங்களுக்கு இது கொடுத்துருவேன் நானு.
இருக்கு. ஆனா என்ன படம் யார் நடிச்ச படம்ல சொல்ல முடியாது. நீங்க டார் கொடுத்துருக்கோம். டார் ஓகே. டார் வந்து என்னன்னா என் கூட நீங்க வந்து ஒரு ரொமான்ஸ் சாங் டான்ஸ் பண்ணணும். இதுக்கு ஆன்சரே சொல்லுங்க. அதுக்கு தான் அவரை சொல்றேன். அவர் சொல்லுங்க. ஓகே சொல்ல பாவம் இல்லை ஆஷிக். சரி ஓகே ஓகே. எஸ் இப்படிதான்ப்பா கேள்விலாம் கொடுக்கணும். அப்பதான் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். சூப்பர். ஆடிலாமா? எனக்கு ஆட்டுக்குள்ள பச்சை குத்தியே போகாத பச்சை கிளியே. அப்பாடா இன்னைக்கு தான் வந்து நான் பயங்கர ஹாப்பியா இருக்கிறேன். அதாவது ஒர்க் அவுட்டு ஒர்க் அவுட்டும் ஆச்சு. ஒர்க் அவுட்டுங்க அந்த ஒர்க் அவுட் ஒர்க் அவுட் ஆகலை அந்த ஒர்க் அவுட் ஆகலை. அதான் ஒர்க் அவுட்டுக்கு ஒர்க் அவுட்டும் ஆச்சு, டான்ஸும் ஆடியாச்சு. சூப்பர். உண்மையிலே வந்து எனக்கு இந்த எபிசோடு பயங்கர ஜாலியாக போச்சு. தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். அண்ட் அடுத்த வாரம் இதே மாதிரி ஒரு சூப்பரான ஒரு கெஸ்ட்டோடு நான் வந்து உங்களை சந்திக்கிறேன். ஓகே, பை பை.